வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவில் தேர்தல் தினம். அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி ஜார் என்று பரபரப்பு. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட அமெரிக்கா எங்கும் பரவியிருக்க அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தலைமையகம் பென்டகோனில் வேலை வளமை போல நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்க வெளிநாட்டு இராணுவ விற்பனை திட்டத்தை கையாள்வதற்கான பென்டகோனின் பிரிவின் பெயர் அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனம், சுருக்கமாக டிஎஸ்சிஏ. தேர்தல் தினத்தன்று டிஎஸ்சிஏ வெளியிட்ட அறிவிப்பில் தாய்வானுக்கு 600 மில்லியன் டாலர் ஆயுத விற்பனைக்கு ஒப்புதல் அளிக்க கூறப்பட்டிருந்தது. 4 MQ-9B ரீப்பர் ஆளற்ற தாக்குதல் விமானங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சாதனங்கள், ஏவுகணைகளை தாய்வானுக்கு விற்க ஒப்புதல் அளிக்கப்பட்டு அந்த ஒப்பந்தம் அமெரிக்க செனட்டின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. ஒப்புதல் கொடுக்கப்பட்ட 600 மில்லியன் டாலர் ஒப்பந்தம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தால் தாய்வானுக்கு வழங்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர் ஆயுத ஒப்பந்தங்களில் புதியது. தேர்தல் தினத்தன்று கொடுக்கப்பட்ட ஒப்புதல் என்பதால் ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்காவிட்டால் அவரது நிர்வாகத்தால் வெளிநாடு ஒன்றின் ஆயுத விற்பனைக்காக கொடுக்கப்பட்ட இறுதி ஒப்புதல் என்று இது மாறலாம். செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் பற்றிய அறிவிப்பு வெளியாக நேற்று புதன்கிழமை சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் அமெரிக்காவை எச்சரித்தார். தாய்வானுக்கு அந்த விமான விற்பனையை வாஷிங்டன் நிறைவு செய்தால் சீனா அதற்கு சரியான பதிலடியை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் கொடுக்கும் என்று எச்சரித்தார். தாய்வானுடன் அமெரிக்கா செய்துள்ள இந்த 600 மில்லியன் டாலர் ஒப்பந்தம் சீனாவின் உள் விவகாரங்களில் கொடூரமாக தலையிடும் அமெரிக்க முயற்சி. அமெரிக்க அரசு சீனாவில் இராணுவ வலிமையை குறைவாக மதிப்பிடுகிறது. இந்த விமானங்கள் தாய்வான் போனால் எமது இராணுவ வலிமையை அமெரிக்கா நேரில் பார்க்க நேரிடும் என்றும் கூறினார் வாங் வென்பின். தாய்வானுக்கு அமெரிக்க ஆயுத விற்பனைகளை அறிவிக்கும் போதெல்லாம் சீனா எதிர்ப்பு தெரிவிப்பது வழமைதான், மிரட்டல் விடுவதும் வழமைதான். ஆனால் இம்முறை மிரட்டலின் தொனி சற்று கடுமையாக இருப்பதை காண முடிகின்றது. MQ-9B ரீப்பர் ஆளற்ற தாக்குதல் விமானங்களும் அதனுடன் கொடுக்கப்படவுள்ள ஆயுதங்களும் தமக்கு பாதுகாப்பு ரீதியில் கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவை என்பதை சீனா நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறது என்பதையே இந்த கடுமையான சொற்கள் காட்டுகின்றன. டிஎஸ்சிஏ வெளியிட்ட தகவல்களின்படி இந்த ஒப்பந்தத்தில் 4 MQ-9B ரீப்பர் ஆளற்ற தாக்குதல் விமானங்கள் அதி உச்ச ஆயுதங்களுடன் தயார் என்ற விதத்தில் கொடுக்கப்படவுள்ளன. அதாவது இந்த வகை விமானத்தில் பொருத்தப்படக்கூடிய அதி உயர் சாதனங்களும் ஏவுகணைகளும் விமானங்களுடன் கொடுக்கப்பட உள்ளன. அத்துடன் விமானங்களின் செயற்பாட்டிற்கான 4 தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்த தரை கட்டுப்பாட்டு நிலையங்களில் 2 நிலையானவை, மீதி 2 மொபைல் அல்லது நடமாட்டத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியவை. அவை தவிர விமானங்கள் தொடர்புடைய உதிரி பாகங்கள் மற்றும் பிற உபகரணங்களும் கொடுக்கப்பட உள்ளன. அமெரிக்க செனட்டின் ஒப்புதல் பெறும் வரை சீனாவுக்கு அதி அச்சுறுத்தலான இந்த ஆயுத ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாது. ஒருவேளை அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் புதிய செனட் நிர்வாகமும் தாய்வானுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு ஒப்புதல் கொடுக்கத்தான் போகின்றன என்பது வேறு விஷயம். அப்படி இருந்தும் சீனா கடும் எச்சரிக்கை விட்டுள்ள காரணம், ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு நிர்வாகத்தின் போக்கு சீனாவுக்கு எதிரான கடும் போக்காக இல்லாது போனால் சில வேளைகளில் இந்த ஒப்பந்தம் மென்மைப்படுத்தப்படலாம். விமானத்துடன் கொடுக்கப்பட திட்டமிட்டுள்ள ஆயுதங்களில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டு இதைவிட குறைந்த வலிமையுள்ள ஆயுதங்கள் தாய்வானுக்கு கொடுக்கப்படலாம் என்ற சீனாவின் எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம் அவர்களது எதிர்பார்ப்பு பலிக்கிறதா என்பதை.